பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள விஜய் அர்ச்சனா எதுக்காக வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வரணும்? வீட்டில் உள்ள கண்டஸ்டன்ஸுக்கு ஏன் இப்படி ஒரு கேவலமான அவார்ட்ஸ் தரணும்? பிக் பாஸோட கேம் பிளான் என்ன? அதுக்கான ஆன்சர் நான் சொல்றேன். திஸ் இஸ் லேடி பாஸ் அபௌட் என்னதான் பிக் பாஸ் ஷோ ஒரு கேம் ஷோ, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே அந்த பிரைஸ் மணிங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது நம்மளோட பிரெயினுக்கு தெரிஞ்சாலும் அவங்களோட சண்டைகள், கண்ணீர், காதல் எல்லாமே நம்மளை இன்ஃபுளுன்ஸ் பண்றதுதான் பிக் பாஸோட ஸ்பெஷாலிட்டி. மற்ற எந்த ஷோக்கும் கொடுக்காத அளவுக்கு வெயிட்டான ஒரு பேமெண்ட் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸுக்கு போகுதுங்கிறதும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வெளியே ஹீரோவா பார்த்த பல பேரை உள்ள வில்லனா பார்த்துருக்கோம், காமெடியனா பார்த்த பல பேரை ஹீரோவா பார்த்துருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸோட கேரக்டர்ஸை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும்ல. ஸோ இந்த ஷோல ரிஸ்க் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால பேமெண்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அப்படி இந்த சீசனில் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸோட பேமெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு லிஸ்ட் சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் நாங்கள் பார்த்த அந்த லிஸ்ட்டை உங்களோட ஷேர் பண்ணுறோம். அப்படி இந்த சீசனோட ஹைலி பேட் செலிபிரிட்டிஸாக ரியோ, ரம்யா பாண்டியன், ஆரி, ஜித்தன், ரமேஷ், அரந்தாங்கி நிஷா அண்ட் ஷிவானி தான் வாரம் 2 லட்ச ரூபாயை பேமெண்ட்டாக வாங்குறாங்களாம். அப்போ அப்ராக்சிமேட்டாக பிக் பாஸ் வீட்டில் ஒரு நாள் இவங்க இருக்க 28,000 பே பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த லெவலில் சனம் ஷெட்டி, சம்யுக்தா ஹெக்தே, பாலாஜி முருகதாஸ், வேல்முருகன் அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்திக்கு தான் வாரம் அப்ராக்சிமேட்டாக 1 to 1.5 lakhs பே பண்ணுறாங்களாம். அப்போ இவங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக பர் டே 21,000 பே பண்ணுறாங்க. அடுத்து நம்ம அனிதா, கேபி, சோம்ஸ், அஜித்கெல்லாம் பர் வீக் 1 lakh பே பண்ணுறாங்களாம். ஸோ பர் டேக்கு 14,000 ஆகுது. ஸோ இவங்க டைட்டில்ஸ் வின் பண்ணி அந்த வீடு, 50 லட்சம் இதெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, இவங்க ஒவ்வொரு வாரம் பிக் பாஸ் வீட்டில் கண்டினியூ பண்ணுறதே இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். செட்டிக்கு அப்புறம் அஜித்துக்கு தான் இந்த பிக் பாஸ் ஹவுஸில் கொஞ்சம் கார்னரிங் இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் 2ல நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் ஷாரிக் கண்டஸ்டண்ட்டாக இருந்தார், கிட்டத்தட்ட ஆஜித்தோட சிமிலர் ஏஜ் தான். ஆனால் அவரை வந்து ஒரு செல்ல பிள்ளையாக அந்த பிக் பாஸ் ஹவுஸில் எல்லாருமே கொண்டாடிட்டு இருந்தாங்க, பேம்பர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏன் தெரியல பிக் பாஸ் 4ல மட்டும் ஆஜித்துக்கு எந்தவித கண்டஸ்டன்ஸும் ஒரு வகையான ஒரு சப்போர்ட்டோ இல்லை ஒரு பேம்பரிங்கோ ஒரு செல்லமோ இல்லை வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிற ஒரு சின்ன பையனை பார்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. வேல்முருகன் அண்ணா என்ன, பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறத்துலேருந்து உங்கள் குடும்பத்தை மறந்துட்டீங்க போல், எல்லாரையும் பாஞ்சி பாஞ்சி கட்டி பிடிக்கிறீங்க, உங்கள் ஒய்ஃப் வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க, இல்லைன்னா பிக்பாஸ் 4ஓட ஸ்னேகன்னு பேர் வாங்கிட போகிறேன்.